குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அந்த குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 வயது ஆண்கள் தாண்ட மாட்டாங்க. 35 வயசு தாண்டுகிற ஒரு நிலை வந்தா ஏதாவது ஒரு வகையில மரணம் வந்துடும். அதனால அந்த குடும்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பெண்கள் தான் இருப்பாங்க. 35 வயதை கடந்த ஆண்கள் அங்க இருக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர், அவருக்கும் திருமணமாச்சு, பிள்ளைங்கள்லாம் பிறந்தாங்க. 35 வயசு, எல்லாரும் சொல்றாங்க 35 வயசு ஆயிடுச்சு. உங்கள் தாத்தாவும் 35ல் போனார், அப்பா 35ல் போனார், பெரியப்பா 35ல் போனார், அண்ணா 35ல் போனார், இப்போ நீ 35ல் போயிடுவேன். 35 வயசு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் தானே அந்த மனுஷன் இருக்கிறான். ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம், அப்படி ஒரு சாபம் அந்த குடும்பத்தின் மேலே, மிகப்பெரிய ஒரு சாபம். அந்த 35வது வயசில் எதிர்பார்க்கல அந்த நபர், தனி நபர் அந்த நாளில் எதிர்பார்க்கல. ஆனால் 35 வயசில் போயிடுறாங்களே, நம்மளும் போயிடுவோம் போல இருக்குதா நினச்சிட்டு இருந்தான். ஆனால் நினச்சி பார்க்கல, அந்த குறிப்பிட்ட நாளில் பாம்பு கடிச்சிருச்சு, விஷப்பாம்பு கடிச்சு ஃபுல்லாக உடம்புல விஷம் ஏறி, சிகிச்சை கொடுக்குறாங்க, சிகிச்சை கொடுத்தவங்களும் சொல்லிட்டாங்க இனிமேல் அவருக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த கிராமத்தில். ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவார், சொந்த பந்தம்லாம் வர வச்சிருங்க. அவங்க சொந்த பந்தம் எல்லாரையும் வர வச்சுட்டாங்க, பாடையும் கட்டியாச்சு சாருக்கு. விஷம் ஏறி போய் நுரத்தள்ளி உயிருக்கு போராடிட்டு அந்த வீட்டு தென்னையில் திண்ணையில் அந்த மனுஷனை படுக்க வச்சுருக்காங்க. திண்ணையில் படுத்துக்கிட்டு நான் சாக போகிறேன் என்ற மனநிலையில், எந்த நிமிஷம் மொத்த உயிரும் போகும் அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கண்களில், படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனுஷனுடைய அந்த திண்ணைக்கு அருகாமையில் ஒரு சின்ன பேப்பர், அதுதான் டிராக்ஸ்ன்னு அந்த மனுஷனுக்கு தெரியாது. தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு கைப்பிரதின்னு அந்த மனுஷனுக்கு தெரியாது. இருந்துச்சு, அது கண்ணால் ஏதோ பார்த்தோம். அந்த கொட்டையாக மேலே ஒன்று எழுந்திருந்தது, மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு மேலே எழுதியிருந்துச்சு. என்னடா அது, நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கே. வேற எதையாச்சும் இருந்தால் கூட நான் எடுத்து வாசிச்சிருக்க மாட்டேன், ஆனால் இந்த வார்த்தை வந்த உடனே எடுத்து வாசித்தாராம். வாசிக்கும்போது மற்ற வார்த்தை புரிஞ்சுதோ இல்லையோ, வசனம் இருந்துச்சான் அதில், அது அவருக்கு புரிஞ்சுதான். அது என்ன வசனம் வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். என்னடா இது, உயிரோடு இருப்பான் பிழைப்பான் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கே. நம்ம பிழைக்கணும் நம்ம ஆசைப்படுறோம், உயிரோடு வாழணும் ஆசைப்படுறோம். சின்ன வயசு மனைவி பிள்ளைங்களாக இருக்கிறாங்க. அந்த வசனத்துக்கு கீழே போட்டிருந்துச்சான், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் இந்த ஜபத்தை நீங்கள் ஏறிடுங்கள் அப்படின்னு. அது சின்ன ஜபந்தான் இருந்துச்சான் அதில். அந்த ஜபத்தை அவர் மனசில் இருந்து அதை நம்பி அந்த ஜபத்தை அவர் படித்தாராம். இயேசுவே உண்மையான தெய்வமே, என்னை ரட்சியும் என்னை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நாலு வார்த்தை தான் பாருங்க அந்த மனுஷன் படித்தாராம். படித்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறார். எல்லாரும் நிறைய பேர் நினச்சிட்டாங்களா இவர் செத்துட்டாருன்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வைத்தியர்கள்லாம் நாடியை பிடிச்சி பார்க்குறாங்க, உயிர் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாம் தட்டி கிட்டி பார்த்தாங்களாம், ஆள் உயிரோடு எழுந்துட்டாராம். அதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க இவர் செத்துருவார் செத்துருவாருன்னு. 2 நாள் 3 நாள் 5 நாள் ஊர்லேருந்து வந்தவங்களாம், சீக்கிரம் சாப்பிட்டையா, பாறையெல்லாம் கட்டியாச்சு, அடுத்த வேலையை போய் நாங்கள் பார்க்கணுன்னா மனுஷன் நடமாட ஆரம்பிச்சிட்டானா.
அவர் பாருங்க ஏறக்குறைய அவர் 65வது வயசுல இந்த சாட்சி அவர் சொல்றார். அதை நான் சொல்றேன், உங்க லைஃப்ல உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கக்கூடிய இவர் உங்க வீட்டில், இவர் உங்க வீட்டில், இவர் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, இவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் மரணத்தின் சக்திகள், மரணம்னா ஏதோ சாகுற சக்தி மட்டும் இல்லை, அழிக்கிற சக்திகள், பஞ்சத்தின் சக்திகள், தரித்திரத்தின் சக்திகள், வியாதின் சக்திகள் எதுவுமே பலவந்தம் பண்ண முடியாது. ஒருவேளை வந்தாலும் வந்த மாதிரி போயிரும். ஏன்னா இவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர். உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிற எந்த ஒரு மனிதனும் தீமையினால் அழிக்கப்படாதபடிக்கு காப்பாற்றுகிற ஒரு ஜீவனானவரா இவர் நம்முடைய வாழ்வில் வந்ததுனால என்னைக்குமே நீங்க நம்புங்க, உறுதியா நம்புங்க. அவர் மேல நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளும் விசுவாசங்களும் ஒரு நாளும் வீண் போகாது. எத்தனை பேர் நம்ம ஆமென் சொல்றோம்? ஒரு முறை தாவீது ஒரு தவறு செஞ்சிடறான். யுத்த வீரர்களுடைய அந்த எண்ணிக்கைகளை அவன் எண்ணறான். அப்போ தூதன் வந்து சொல்றான், நீ செஞ்ச காரியம் அது சரியான காரியம் இல்லை, அதனால இப்போ உன் லைஃப்பில் சில பிரச்சனைகள்லாம் வரும். என்னென்ன பிரச்சனை வரும்? ஒன்று கொள்ளை நோய் வரும், இன்னொன்று மனிதர்கள் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி யுத்தம் செய்து உன்னை மேற்கொள்ள வருவார்கள். இப்படி நிறைய லிஸ்ட்டு போடுறார். தாவீது தைரியமாக சொல்கிறாரு, அதே நேரத்தில் தாழ்மையாக சொல்கிறாரு. இங்கே பார், தூதனை பார்த்து சொல்றாரு, இந்த கொள்ளை நோயெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த எதிரிகள் படையெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஆண்டவர் கையில் விழுந்துடுறேன், நான் ஆண்டவர் பாதத்தில் விழுந்துடுறேன். தூதனை அசந்துட்டான். நான் சொல்லட்டுமா, உங்கள் லைஃப்பில் 1000 பிரச்சனைகள், 1000 சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் மட்டும் நீங்கள் விழுந்துற மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா பரலோகமே உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும். நான் சத்துருக்கையிலாம் விழமாட்டேன், வியாதியிலாம் நான் விழமாட்டேன், பிரச்சனையில நான் சிக்க மாட்டேன், பாவத்தில் நான் விழமாட்டேன், எந்த துன்பத்தில் நான் விழமாட்டேன். என் ஆண்டவருடைய கை போதும், என் ஆண்டவருடைய கையில் நான் விழுந்துடுறேன். நீங்கள் குற்றப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உங்க பிள்ளாண்டவரே, உங்க பாதத்துல நான் விழுந்துறேன். உண்மைதான், தாவீது சொல்ற, ஆமா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அறிந்தோ அறியாமல நான் செஞ்சிட்டேன், அதுக்காக நான் பாவத்துல மறுபடியும் விழமாட்டேன், சாபத்துல நான் விழமாட்டேன், பிசாசின் கையில விழமாட்டேன், சத்துருவின் கையில விழமாட்டேன், வியாதியின் கையில விழமாட்டேன், என் ஆண்டவருடைய கையில நான் விழுந்துறேன், கர்த்தருடைய கையில நான் விழுந்துடுறேன். ஏன்னா அவருடைய கரத்துல 1000 இரக்கங்கள் உண்டு, 1000 தயவுகள் உண்டு. அறிந்த அறியாமலோ நான் பண்ணின்றது உண்மைதான், ஆனா நான் அவமானம் அடைய மாட்டேன், சத்துருவின் கையில நான் விழுந்துட மாட்டேன், என்னை பகைக்கிறவர்கள் கையில நான் விழுந்துட மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா பரிதாபப்படுறவங்க 4 பேர் தான், ஆனா கொண்டாடுறவங்க 4000 பேர் இருக்காங்க. தெரியுமா, இந்த உலகத்துல உன்னை வெட்கப்படாம காப்பாத்துறதுக்கு அவரால் மட்டும்தான் கூடும். உன்னை அவமானப்படுத்த பார்க்கிற ஒரு உலகம் இது. பல நேரங்களில் நீங்கள் பழகக்கூடிய மனிதர்களுடைய கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா வேதனைப்படுவீங்க. அவ்வளவு மட்டமான புத்தியோடு பழகக்கூடிய மக்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைகள் வரலாம். ஏன்னா மனுஷனுடைய இதயமும் மனசும் கேடுகளால் நிறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட பொல்லாத குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்தாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உன்னை கேவலப்படுத்தாத ஒரு கர்த்தர் இருக்கிறார், உன்னை மட்டுப்படுத்தாத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன்னை பழி சொல்லி, உன்னை வேதனைப்படுத்தி, அதில் குளிர்காய ஆசைப்படும் உலகத்திலே உன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை இரக்கங்களாலும் கிருபையினாலும் முடி சுட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போல மாற்றி,
கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் உன்னை விட்டு அகற்றி உன் நோய்களை எல்லாம் சுகமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் நீ களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி உன்னை நன்மையினால் முடிசூட்டுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நல்ல ரெண்டு கரங்களை உற்சாகமா தட்டி உள்ள வெளியே அத்தனை பேரும் சேர்ந்து நாங்கள் தேவனுடைய கரத்திலே விழுவோமாக. அவருடைய கரத்திலே இரக்கங்கள் உண்டு, தயவுகள் உண்டு, மீட்புகள் உண்டு. தேவ பிள்ளையே, இன்னும் அவருடைய கிருபை மாறல, உன் மேல இருக்கிற தயவு மாறல, உன் மேல இருக்கிற அன்பு மாறல, உன் மேல இருக்கிற பாசம் மாறல, உன் மேல இருக்கிற நேசம் மாறல. ஆனா அநேக மனுஷருடைய வேஷம் மாறி போனது. ஆனால் தேவனுடைய பாசம் ஒரு நாளும் மாறலம்மா, தேவனுடைய அன்பு ஒரு நாளும் மாறலையா? மாறாத அன்புனுடைய மறவாமல் உன்னை சிநேகிக்கிற தெய்வம். ஓ, நீ குற்றப்பட்டு போவது இல்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ அவமானம் அடைவது இல்லை, நீ நிந்திக்கப்படுவது இல்லை. ஒருவேளை நீ வெட்கப்பட்டிருந்தாலும் தாராளமாய் விசுவாசி, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தேவாதி தேவன் அருளுவார். ஓ, உன் முகங்களை நகைப்பாலும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர், பலத்தால் இடைக்கட்டுகிற கர்த்தர், வழிகளை செவையாக்குகிற கர்த்தர், கோணல்களை செவையாக்குகிற கர்த்தர், கரடு முரடானதை சமப்படுத்துகிற கர்த்தர், உனக்கு முன்பதாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை தொடர்ந்து வருவதினால் தேவ பிள்ளைய பயப்படாத, நீ வியாதியில விழமாட்ட, பயப்படாத நீ பாவத்துல விழமாட்ட, பயப்படாத சோதனையில விடமாட்ட, பயப்படாத சத்ருவின் கையில நீ விடமாட்ட. காப்பாற்றுகிற கிருபை, காப்பாற்றுகிற கரம், காப்பாற்றுகிற வல்லமை, தேவனுடைய பராக்கிரமம் செய்யும் கைகள், தேவனுடைய தாங்கும் கரங்கள், தூக்கும் கரங்கள், தேற்றும் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள், உனக்கா யுத்தம் பண்ணுகிற கரங்கள். எதிரிட்டு வந்தார்கள் என்று பயந்து விடாதே, உன்னை மேற்கொள்ள முடியாது. எதிர்த்து விட்டார்கள் என்று பயந்து விடாதே, உன்னை அழிக்க முடியாது. உன் பக்கத்திலேயே உன் சத்ரு விழுவதை நீ பார்ப்ப. உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் தேவ பிள்ளையே நீ விழமாட்ட. உன்னை கீழே விழ தள்ளுவதற்கு இந்த உலகத்தை எந்த சக்திக்கும் அனுமதி கிடையாது. உன்னை கீழே விழ தள்ளுறதுக்கு எந்த விதமான மனுஷருக்கும் அதிகாரம் கிடையாது. பணம் படைத்திருக்கலாம், வசதி படைத்திருக்கலாம், அதிகாரம் படைத்திருக்கலாம், உன் நிழலை தொடுவதற்கு கூட தேவாதி தேவன் எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கொடுக்கல. தேவனுடைய பராக்கிரமத்தின் கரம், தேவனுடைய பரிந்து பேசும் கரம், தேவனுடைய உதவும் கரம், தாங்கும் கரம், தூக்கும் கரம், தேற்றும் கரம், ஓ, ஒவ்வொருவர் மேல் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளை மேல் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆணி கடவப்பட்ட கரம் தேவ பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகளுடைய பாரங்களும் அழுத்தங்களும் கவலைகளும் வாதைகளும் வேதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்க தக்க வண்ணமாய். தேவனுடைய குணமாக்குகிற ஜீவன், உயிர்த்தெழுதலின் வல்லமை, சுகமாக்கும் ஜீவன், சுகமாக்கும் வல்லமை, சுகமாக்கும் நன்மைகள். ஓ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னை கேடுண்டாக்குவர் எவரும் கிடையாது. ஓ, கர்த்தர் சொல்லுகிற வாக்குகள் அல்லவா. நீங்கள் சமாதான தாவரங்களில, அமைதியாய் தங்கும் வாசஸ்தலங்கள்ல தேவ பிள்ளையை நீ அதிகமாய் புண்பட்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், நீ அதிகமான சமாதானத்தை பார்க்க போகிறாய். அதிகமாய் புண்பட்ட உன்னோய் கர்த்தர் சிநேகிக்கிறார். அதிகமாய் உடைக்கப்பட்ட உன்மேல் ஆண்டவர் கருணையாய் இருக்கிறார். அதிகமாய் புண்பட்ட உன்மேல் தேவன் இரக்கமாய் இருக்கிறார். அதிகமாய் உடைக்கப்பட்ட உன்னுடைய உடைப்புகளை தேவன் அறிந்திருக்கிறார். நிரிபிகாதானமா சிலபதர நலமா. ஓ, உன் சமாதான நதிய மாறி இருக்கும். நீ அநேகருக்கு அதை முண்டு வார்ப்பாய். இயேசுவின் நாமத்தினாலே உன் சமாதானம் வற்றி போகாது, உன் சமாதானம் வற்றி போகாது, உன் ஆசீர்வாதம்.
குறைந்து போகாது, உன்னுடைய பொக்கிஷம் குறைந்து போகாது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர் வானங்களை திறக்கிறவர். உன் ஆசீர்வதிப்பது ஒரு மனிதன் அல்ல, உன்னை ஆசீர்வதிப்பது ஒரு மனிதன் அல்ல. ஆசீர்வதிச்ச பிறகு உன் மேல பொறாமையா இருப்பான். நீ நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, உன் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்காது. நல்ல நம்பு, இன்னைக்கு உன் ஆசீர்வதிக்கிறவர் உன் மேல பொறாமை கொள்ளாத ஒரு தேவன், உன் உயர்வை விரும்புகிற தேவன், உன்னை உயர்த்த விரும்புகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற தேவன், எல்லா வகையான நன்மையால் உன்னை முடிசூட்டுகிற மகத்துவமான ஒரு தேவன். நீ உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவாய், நீங்கள் ஜீவனை கண்டடைவீர்கள், உங்களுக்கு அழிவு இருக்காது. தைரியமா விசுவாசி, தேவ பிள்ளைய தைரியமாய் விசுவாசி, உனக்கு அழிவு கிடையாது. உன்னை அழிப்பவர் கிடையாது, உன்னை சிதைப்பவர் கிடையாது. உன் உடல் உறுப்புகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் உடல் உறுப்புகளை அழிப்பவன் கிடையாது இயேசுவின் நாமத்தினால. உன் குடும்பத்தை சிதைப்பவன் கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே. உன் நற்பெயரை பாதிப்பவன் கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே. நீ தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட ஜீவ விருட்சம், உஷ்ணம் உன்னை வேதனைப்படுத்த முடியாது. உஷ்ணத்தை பார்த்து பயப்படாதே, பஞ்சத்தை பார்த்து பயப்படாதே, பற்றாக்குறையை பார்த்து பயப்படாதே. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ளாய் இருக்கிற மகா பெரியவர், உன் கட்டுகளை அறுத்த ஆண்டவர், உன்னை மீட்டுக் கொண்ட ஆண்டவர், உன்மேல் இரக்கமாய் இருக்கிற ஆண்டவர். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ அவருடைய கருணை மிகப்பெரியது உன் வாழ்க்கையில, அவருடைய இரக்கம் மிகப்பெரியது உன் வாழ்க்கையில, அவருடைய தயவு மிகப்பெரியது உன் வாழ்க்கையில. இன்னைக்கு நீ மட்டும் அவரை தேடி வந்து நினைக்காத, உன்னை தேடி அவர் இங்க வந்திருக்கிறாரு. நீ மட்டும் அவரை தேடி வரல, அவர் உன்னை தேடி வந்திருக்கிறாரு. உன்னை அணைக்கிற ஆண்டவர், உன்னை அடைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர், உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உன்னை தேசத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. உன் மூலம் அற்புதங்கள் நடக்கும், உன் மூலம் அதிசயங்கள் நடக்கும், உன் மூலம் பல குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ பல குடும்பங்களை வாழ வைப்பாய். கர்த்தருடைய நாமத்தை நீ உயர்த்துவாய். ஓடாத பிசாசுகள் ஓடும், விலகாத வியாதிகள் விலகும், நீங்காத துயரங்கள் நீங்கும். ஓ மகிமை தேவனே, மகிமை தேவனே, மகிமை தேவனே, மகிமை தேவனே. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துகிற ஆண்டவர், உன் ஆயுட்காலங்களை பூர்ணப்படுத்துகிற ஆண்டவர். கர்த்தருடைய ஊழியக்காரன் அதை தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, எங்க சர்ச்சில் அடக்காரதனே இருக்க கூடாது. ஆண்டவரே, எங்க சபையில் அடக்காரதனே இருக்க கூடாது. ஜீவனின் வல்லமை, ஜீவனின் மகிமை, ஜீவனின் ஆசீர்வாதம், ஜீவனின் அபிஷேகம், ஜீவனின் விடுதலை ஒவ்வொரு நபருக்குள்ளாய், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாய், எங்கள் பகுதிகளுக்குள்ளாய். ஜீவனின் ஆசீர்வாதம். ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ நன்றாய் சுகமாய் வாழ்ந்திருக்க தேவன் ஆசைப்படுறாருமா? உன் சுக வாழ்வ தேவன் ஆசைப்படுறாரு, உன் நல்வாழ்வ தேவன் விரும்புகிறாரு, நீ நலமாய் வாழ்ந்திருக்க தேவன் ஆசைப்படுறாரு. உன் குடும்பத்தை அவரே தெரிந்து கொண்டார், உன்னை அவரே முன்குறித்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தடுத்து ஆச்சரிய அபார ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்தடுத்து சத்துருக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். அடுத்து அடுத்து பிசாசுக்கு மிகப்பெரிய ஒரு வழி வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்ணெடுத்து பார்க்கும். இதோ கர்த்தரை நம்புகிற மனிதர்கள், இதோ கர்த்தரை கனப்படுத்துகிற மனிதர்கள், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு உதாரணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாய் தேவாதி தேவனுனை மலைமேல் உள்ள பட்டணமாய் வைப்பார். தேவனுடைய வாயதை சொல்லுகிறது, தேவனுடைய கரம் அதை நிறைவேற்றும். என் வேலை ஒரே வேலைதான், விசுவாசிச்சிற ஆண்டவரே, நம்பிற ஆண்டவரே, நான் ஆமென் சொல்லிற ஆண்டவரே,
உம்முடைய எல்லா நல்வார்த்தையை நிறைவேறுவதற்கு என்னை தத்தம் செய்கிற ஆண்டவரே, மொத்தமா உங்க கையில நாங்க விழுந்துடுறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை படைக்கிறோம் தேவனே, எங்களை தருகிறோம் தேவனே.